வணக்கம். இப்போ வந்து ஒரு கட்டிங் வெட்டுறதுக்கு முதல்ல இந்த அளவுகளெல்லாம் எங்களுக்கு தேவை. இந்த அளவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். இன்றைக்கு நான் வந்து இந்த அளவுகள் பாருங்கள், கட்டாயம் தெரிய வேண்டிய எடுக்க வேண்டிய அளவு. முதல்ல எவ்வளவு நீளம் தேவை? நான் இப்போ ஒரு நைட்டி வெட்ட போகிறேன். அதுக்கு வந்து அதனுடைய நீளம் தேவைப்படுது. அது வந்து 42 அங்குலம், ஏண்டா ஷோர்ட் நைட்டி. அடுத்தது ஷோல்டர் எவ்வளவுன்னு தெரிய வேணும். அது 7 அங்குலம் நான் எடுத்திருக்கிறது. நெக்கினுடைய அகலம், அதாவது கழுத்தினுடைய அகலம் வந்து 3 அங்குலம். கழுத்தினுடைய நீளம் லென்த் வந்து 4 அங்குலம். ஆர்ம் ஹோல் வந்து 7 அங்குலம். செஸ்ட் வந்து 34 அங்குலம். பஸ்ட் வந்து 36 அங்குலம். இடுப்பு வந்து 32 சுற்றளவு. இது சீட் வந்து 38 அங்குலம். சீட்டா அந்த லோ ஹி அந்த ஹிப் அந்த சுற்றளவு வந்து 38 அங்குலம். இவ்வளவு அளவும் தேவை. இதை வச்சுட்டு இப்போ நான் பேப்பரில் ஒரு கட்டிங் வெட்டுறேன், வரைகிறேன். எப்படின்னு பாருங்கள். பேப்பர் எடுத்தாச்சு. இந்த பேப்பரில் இப்போ இந்த அளவுகளை வச்சு நான் ஒரு வரைஞ்சி காட்டுறேன். முதல்ல எங்களுக்கு தேவை 42 அங்குலம் நீளம், 42 இன்ச் வந்து நீளம் தான் இந்த ஷோர்ட்டி நைட்டியினுடைய நீளம். அதை நான் வந்து அளக்கிறேன் பேப்பர் கட்டிங்கில். இந்த முனையிலிருந்து இங்கே வரைக்கும் வருது. பாருங்க, புரியுதா? தெரியல, இப்போ தெரியுது. 42 இங்கே அளந்து குறிச்சிட்டு அது நேராக ஒரு கோடு வரைஞ்சிடணும். இவ்வளவு தான் எங்களுக்கு தேவை. வீடியோ தெரியட்டு வேஸ்ட்டு. ஸோ இதுதான் நைட்டியினுடைய நீளம் வரைஞ்சாச்சு. இப்போ பேப்பரில் அடுத்தது நாங்கள் அளக்க வேண்டியது ஷோல்டர். ஷோல்டர் வந்து 7, அதாவது 14 அங்குலம் இருக்குது. அதை பாதியாக மடித்தா 7. 7 தான் எங்களுடைய ஷோல்டர். இது வந்து பேப்பரில் நாங்கள் வெட்ட போகிறது பாதி அளவு, அதாவது உடம்பினுடைய சுற்றளவில் பாதி, பாதியிலும் பாதி, அதாவது 4 பிரிச்சு ஒரு பங்கு. ஸோ பாருங்கள், ஷோல்டர் வந்து 7. அதை நான் இங்கே வரைகிறேன், இங்கே குறிக்கிறேன் ஷோல்டர். இங்கே இந்த முனையிலிருந்து இங்கே ஏழு. அது வந்து நான் தையலுக்கு விட வேண்டி இருக்கிறதுனால 7.5 வச்சுருக்கிறேன். சரியா, 7 தான் கரெக்டான அளவு, ரெடி அளவு. தையலுக்கு 1/2 இன்ச் கூட்டி 7.5. அதுக்கு பிறகு கழுத்து, இதில் கழுத்து பாருங்கள். நெக்கினுடைய அகலம் 3 அங்குலம். இப்போ நான் வந்து 3 அங்குலத்தை இங்கே எடுக்கிறேன்.